ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டுடலாம். ஊறினதும் நல்லா 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி எடுத்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியாக, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை, இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சியில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, 1 5 பல் பூண்டு, 1 5 6 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் காஞ்சதும் 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, இதெல்லாம் இது கூட 2 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 1 சின்ன தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காய்கறி சேர்த்திக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், சோயா பீன்ஸ், இதில் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கூட சேர்ந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் 1 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர், 1/4 கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து 1 மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம குக்கர் ஒரு கலர் கலரிட்டு குக்கர் மூடி போட்டு சிம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வச்சு நம்ம ஒரு விசில் வந்ததும் எடுத்து பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது. அடி பற்றாமல் உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்லாம்.